உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. கும்பராசினியர்களை இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மாதமாக அமைகிறது. ஜனவரி மாதம் எல்லா வகையிலும் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. ஏழரை சனியை ஆரம்பிச்சிருக்குங்கிற கவலை வேண்டாம். இந்த சனி பகவான் உங்களுக்கு நன்மையை செய்வார். காரணம் என்னன்னு கேட்டீங்கனாக்கா லாபஸ்தான அதிபதியோடு அவர் சேர்ந்திருக்கிறார். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சிருக்கிறது உண்மை, அதை மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. ஆனால் அதையும் தாண்டி கும்பராசி நேயர்களே, இங்க என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா, உங்களுக்கு லாபஸ்தான அதிபதியாகவும் தனம் வாக்குக்கு அதிபதியாகவும் வரக்கூடிய 2-11 இரண்டு ஆதிபத்தியம் பெற்ற 2-11 உடைய குரு பகவான் அங்கே இணைந்திருக்கிறார். அப்ப என்ன சாமி சொல்ல வரீங்கனாக்கா, இந்த குரு பகவான் அந்த 12 இடத்துல இருக்கும் வரையில் அந்த 7.5 செய்யக்கூடிய அந்த சனி பகவானோடு உங்க ராசிநாதனோடு குரு அங்கே இருக்கும் வரையில் கும்பராசிக்கு எந்த கவலையும் இல்லை. அப்ப இந்த வருஷம் பூரா நல்லா இருக்குமா சாமி? ஏன்னா அடுத்த குரு பெயர்ச்சிங்கிறது இந்த 2021 டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல தான் சாமி வருது, நவம்பர் லாஸ்ட்ல தான் சாமி வருது. அப்ப இந்த வருஷம் முழுவதுமே எங்களுக்கு நல்லா இருக்குமா சாமி அப்படின்னு கேட்டாக்கா, அந்த வருடத்தின் ஆரம்பம் தான் இந்த ஜனவரி. இந்த ஜனவரி மாதத்திலிருந்து கும்பராசிக்கு நல்ல பலன்களை தர இருக்கின்றது. நல்ல உங்களை எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றி தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைகிறது. உங்களுடைய ராசிநாதன் வலுப்பெற்றிருக்கிறார். உங்க ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருக்கிறாருங்கிறது வேற விஷயம், ஆனால் அவர் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அதே போலதாங்க 3 அதிபதியாகவும் 10 அதிபதியாகவும் தொழில் ஸ்தான அதிபதி, 10 அதிபதி யாருங்க? செவ்வாய் பகவான். 3 அதிபதி முயற்சி, வீரியம், ஆற்றல், செயல், ஓடக்கூடிய தகுதி, இதெல்லாம் யார் கொடுக்குறாங்க? வேகம், இதெல்லாம் யார் கொடுக்குறாங்க? இந்த பவர், எனர்ஜி கொடுக்கக்கூடியது யாருங்க? அந்த அங்காரகன், அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். 3-10 உடைய செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பதனாலேயும் 10 அதிபதி வலுப்பெற்றிருக்கிறார். அப்ப என்ன அங்க 10 இடங்கிறதுங்க? தொழில் ஸ்தானம். 10 இடம் என்பது தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தான அதிபதி வலுப்பெற்றிருக்கிறார். அப்ப இது நாள் வரையில் தொழில உங்களுக்கு இருந்து வந்த போட்டிகள், தொழில இது நாள் வரையில் இருந்து வந்த இடர்பாடுகள், போட்டிகள்னா எதிரிகளால வந்த போட்டிகள், மறைமுக எதிரிகள், உங்க பின்னாடி இருந்து முதுகுல குத்துறது, இந்த மாதிரி எல்லாம் செய்து மறைமுகமாக இருந்து வந்த பிரச்சனைகள், வெளியில சொல்ல முடியாத பிரச்சனைகள், இந்த எல்லா விஷயத்துக்குமே கூட கும்பராசி நண்பர்களே, இந்த மாதம் முதல் உங்களுக்கு நன்மை நடக்கும். தொழில இருந்து வந்த மறைமுக பிரச்சனைகள் எல்லாம் விலகும், தடைகள் விலகும், தொழில்துறை நன்றாக இருக்கும். சரி, ஓகே, நல்லது சாமி. இப்போ தொழில்துறை எப்படி இருக்கும் கும்பராசிக்கு அதை சொல்லுங்க சாமி. தொழில்துறையை பொறுத்தவரையிலே சிறு தொழிலானாலும் சரிதான், குறுந்தொழிலானாலும் சரிதான், பெரிய தொழிற்சாலைகள் ஆனாலும் சரிதான், பெரிய ஃபேக்டரி ஆனாலும் சரிதான், இன்னும் சொல்ல போனால் பெரிய பெரிய கம்பெனி, குரூப் ஆஃப் கம்பெனி ஆனாலும் சரிதான், கார்பரேட் நிறுவனங்கள் ஆனாலும், டெக்ஸ்டைல் பிசினஸ், சூப்பர் மார்க்கெட், சின்ன கரிகார கடை, மளிகை கடையிலிருந்து, பூக்கடையிலிருந்து, தள்ளுவண்டி கடையிலிருந்து, பெரிய நிறுவனங்கள் வரையில் ஒரு ஷிப்டுக்கு 3000 பேர் வேலை செய்யறாங்க சாமி, ஒரு நாளைக்கு 9000 பேர் வேலை செய்யறாங்க சாமின்னு சொன்னாலும் சரி, அதுவா பெரிய நிறுவனங்கள் ஆனாலும் சரிதான், தொழில்னு சொல்லிட்டாலே உங்களை அது குறிக்கும். முதலாளி என்கிற ஸ்தானம் யாருக்கு உண்டோ அவர்களுக்கு இது பொருந்தும். ஒரே ஒரு பையனை வச்சு வேலை வாங்குறாரு, அவர் மெக்கானிக் ஷாப்னாக்கா நீங்க முதலாளி, ஒரு அம்மா பூ கட்டுறாங்கன்னா அந்த அம்மா முதலாளி, அந்த கடைக்கு அவங்க தான் முதலாளி, பெரிய நிறுவனங்களுக்கு நீங்க தான் முதலாளி. அப்ப முதலாளி எஜமானங்கிற ஸ்தானம் ஒண்ணுதான், அந்த போஸ்டிங் ஒண்ணுதான், ஆனா எத்தனை ஏற்றத்தாழ்வுகள் அதுல வந்திருக்கு பாத்தீங்களா, கவனிச்சிங்களா அந்த விஷயத்த? அங்கதான் உங்க ஜாதகம் வேலை செய்யுது. இதுக்குதான் நான் ஒவ்வொரு இடத்துல சொல்றேன், உங்க பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணுங்க, உங்க பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணுங்கன்னு இதே நான் ஒரு ஒரு இடத்துலயும் சொல்றேனாக்கா, காரணம் இல்லாம நான் எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டேன். ஒரு பூக்கட்டுறாமாவும் முதலாளி தெருவில் உட்காந்து வாசலில் உட்காந்து ஓரமாக ஒரு ரோட்டில் ஓரமாக வந்து பூ வைக்கிறாங்க, அந்த கடைக்கு அந்த அம்மா தான் எஜமானி, அதுதான் ஓனர். அதுவே ஒரு பெரிய முதலாளின்னு வச்சுக்கோங்களேன், 40,000 பேருக்கு ஒரு வேலை தராங்க, பெரிய இந்த இந்தியாவே கட்டு காப்பாதான், அவங்களும் முதலாளி தான். அப்போ ஸ்தானம் ஒன்று வேறுபாடு ஏணி வச்சாலும் எட்டாது. இந்த வேறுபாடு எப்படின்னா, இது வாங்கிட்டு வந்த வரம் அப்படி, அங்கே வாங்கிட்டு வந்த வரம் அப்படி, இங்கே தான் உங்கள் பிறப்பு ஜாதகம் வேலை செய்யும்.
அப்போ இந்த தொழில எத்தனை விதமான ஏற்ற தாழ்வுகள் வேண்டுமானாலும் இருக்கலாம். தொழில்ங்கிற ஸ்தானம் ஒண்ணுதான். நீங்கள் எந்த தொழிலை செய்து வந்தாலும் தொழில் துறையை பொறுத்தவரையில் வர்த்தகத்தை பொறுத்தவரையில் பிசினஸ பொறுத்தவரையில் இந்த மாதம் ஜனவரி மாதம் தொழில் உங்களுக்கு கை கொடுக்கும்.